பன்னெண்டு பேர் ஜெயில இருக்கான், பத்து பேரை உதவி செய்யறது கேட்கறது என்னுடைய மார்க்க உரிமை. ஒரு சகோதரனுக்கு ஒரு முஸ்லீம் அஞ்சு ரூபா உதவி செய்யறான்னா அது அஞ்சு ஹஜ் செஞ்ச சவாபவனுக்கு. இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற இன்சொல்லே, இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகிற இன்சொல்லே ஈராயிரம் ஹஜ் செய்த சவாபல்லவா. பனிரெண்டு பேர் சிறையில் வாடுகிறார்களே, இங்குள்ள இஸ்லாமிய புதுக்கோட்டை ஜமாத்தார்களே, பத்து ரூபா கொடுத்திருப்பியா நீ? இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் காரன் பயந்துகிட்டு சும்மா இருக்கிறான்னா புதுக்கோட்டையில நீ தொப்பி போட்டுக்கிட்டு பிசினஸ் பண்ற, நீ தாடி வச்சிருக்க, அஞ்சு நேரம் தொழுகிற, உன்னுடைய சமுதாயம் 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கிற பயத்துல இல்ல, பழனி பாபா உத கொடுத்துருவாங்கிற பயத்துல மூடிக்கிட்டு இருக்கிறான். தெரியுதா? நான் ஒருத்தன் விழிச்சு என்னை அழிச்சுக்கிட்டு இருக்கனாலதான் நீ நடந்துகிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா, இந்த கூட்டம் நடக்க எதிர்ப்பு தெரிவிச்சதே ஜமாத்து தான் தெரியுமா? என்ன சரிப்பு, சும்மா உங்க ஊருக்காரனால சொல்லாத, உண்மையை சொல்லு. இங்க இருக்கிற மொத்த அத்தனை சகோதரர்களும் வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவமார்கள், முத்திரையர்கள் எல்லாம் வந்து பாபா எங்க ஊர்ல எப்படியாவது பேசுங்கன்னு காத்தாளன்னு வந்தான். ஒரு ஜமாத் வந்து பாத்தியா, பத்து மாசம் உனக்காக நான் ஜெயில இருந்தேனே, ஒரு ஜமாத் தலைவன் முதல்ல மரபு என்ன, நீ இல்ல நீ வந்து பாக்கணும். என்ன போலி வேடதாரி, தொழுகை ஒன்றே உன்னை சொர்க்கம் கொண்டு போயிரு நினைச்சியா? பன்னி தொழுகிறது, நாய் தொழுகிறது, கொடி தொழுகிறது, செடி தொழுகிறது. தொழுகை மட்டுமல்ல, நல்ல அமல் இல்லாதவன் தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜமாத்தார்களை தெரிந்து கொள்ளுங்கள். குரான முதல்ல திறந்து பார், covered will never enter into the congregation of the Lord even if you beg for 70 times. ஒரு கோளை, ஒரு ஊதாரி, ஒரு உலோபி 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. நீ தொழுகின்ற தொழுகை கூடாது. இது மார்க்கத்தின் தீர்ப்பு. எந்த உலமாவிடம் கேட்டுப்பார்? ஒரு கோளை இறைவனால் வெறுக்கப்பட்டவன், ஒரு உலோபி, ஒரு கஞ்சன். அதிக கஞ்சத்தனமும் செய்யாதீர்கள், அதிக விரயமும் செய்யாதீர்கள், இரண்டும் இறைவனால் வெறுக்கத்தக்க குணம். நீங்கள் பாவிகளாகிவிட்டீர்கள். உங்களால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நீங்கள் ஆற்றிய சேவை என்ன? அஞ்சு நேரம் தொழுது, ஜக்காத்து செய், நோன்பு வை, ஹஜ்ஜுக்கு போ. ஆனா அதெல்லாம் இறைவனுக்கு நீ ஆற்றிய கடமைகள், டியூட்டிஸ் டு காட். பட் வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு காட்? உன்னுடைய இறைவனுக்கு நீ ஆற்றிய சேவை என்ன? இதுதான் மார்க்கமா? உலக சகோதரத்துவமா? 32 பேர் சிறையில் வாடுகிறார்கள் 10 மாதமாக. ஒரு பள்ளிவாசல கையாஞ்சி இருப்பா அவங்க விடுதலைக்காக. ஆனா அந்த எம்ஜிஆர் அயோக்கியா ஆர் எஸ் எஸ் தீஞ்சா மாத்தி போடுறான். என்னவண்ணா, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் உள்ளவரை, இந்துக்களுக்கு இந்து முன்னணி வேண்டும் என்று இந்த பார்ப்பன ராமகோபால் ஐயனை ஈகா தியேட்டர் கிட்ட கொடியை கொடுத்தான். அவன் கிட்னி பஞ்சரான போது எல்லா பள்ளியாசிலும் இந்துவா கேட்டீங்க. உங்க சமுதாயத்துக்கு குரல் கொடுத்து எத்தனை பள்ளியாசில் இடிக்க போனவக்கெல்லாம் தடுக்க நாங்க ஜெயிலுக்கு போனோமே, எங்களுக்காக ஒரு நிமிஷம் கையாந்தனியா தான். நீ என்னத்தா முஸ்லீம் வேஷம் போட்டுக்கிற? அல்லாம நடிக்கிற அல்லா உன்னை பார்க்காம இருக்கான? என்ன நீ தியாகம் பண்ண? 2% உன்னுடைய ஜக்காத்துல நீ யாருக்கு கொடுத்த? வழிபோக்கர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், அடிமைகளை விடுவித்தல். அதுக்குத்தானே உங்க ஜக்காத்தை கொடுக்க சொல்லி திருக்குறானிலே சொல்லி இருக்கிறது. செய்தீர்களா? செய்தீர்களா? 1 ரூபா அவன் குடும்பத்து குடுத்தியா? எவ்வளவு வறுமையில் அந்த பெண்கள் மாட்டு சீலைகளை கூட விற்று விட்டார்கள் சகோதரர்களே. ஒரு பெண்ணை இந்த சிபிஐ நாய்கள் தூக்கி சென்று 7 பேர் கற்பழித்து அவளுடைய மர்மஸ்தானத்திலே 16 செங்கல்கள். கடைசியில் அவள் 6 மாத குழந்தைக்கு உணவின்றி கணவன் சிறைப்பட்டதால் கிணற்றில் விழுந்து தற்கொலை கொண்ட போது ஜமாத்தார்கள் சென்று அவள் பிணத்தை புதைக்க மறுத்து விட்டதால் தருமபுரி ஜமாத்துக்கு எழுதி நான் வாங்கி புதைத்தேன். இதுதான் உலக சகோதரத்துமா? இதான் நாளைக்கு கியாமத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் நீ பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அல்லவா? ஒரு டாக்டர் ராமதாஸ் காபீர், இறைவன் இறை மறுப்பாளன் காபீர் டாக்டர் ராமதாஸ், ஹஜ்ஜுக்கு இவ்வளவு பேர் சென்று வந்தீர்களே, அந்த ஹஜ்ஜு கமிட்டியை பம்பாயிலே கட்டியது கூலி லாலனாவுக்கு தூக்கி வளர்ந்த ஹாஜிகளுக்காக கூலி தூக்கிய மஸ்தான், அந்த மஸ்தான் கட்டி வச்சதுதான் ஹஜ் கமிட்டி இல்லையாத்தா? இன்னைக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பு. ஒரு தமிழ் அந்த சொத்து வாங்க முடியாது, சிவசேனாக்காரன் அடிச்சிருவான். மஸ்தான் வாங்கறதுனால மூடிக்கிட்டு இருந்தான். ஏன்னா ஒரு நைட்ல மஸ்தான் ஆஜி மஸ்தான் காலி பண்ணி போடுவார் அவனுக்கு. நீங்கெல்லாம் போய் பம்பாயில நாயா பேய அலையக்கூடாதுன்னு ஹாஜிகளே, நீங்கள் சுகமாக வாழ ஒரு மாளிகையும், அழகாக தொழுக ஒரு பள்ளிவாசலையும் ஹஜ் கமிட்டி கட்டி தமிழ்நாடு ஹஜ் கமிட்டின்னு பேர் வச்சார். எப்படி தமிழ்நாடு ஹஜ் கமிட்டின்னு வச்சார்? அவர் மகத்தான் அன்னைக்கு ஒரு ஆஜி ரூபாய் செஞ்சிருப்பியா?
நன்றி கட்ட சமூகமே, நாளை நீ பதில் சொல்லியே தீர வேண்டும். நான் மடியலாம், என் வார்த்தை மடியாது. நான் இன்று கூட இந்த நன்றி கட்ட பெரியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு வரவில்லை. இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் பெரிதாகி நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். இது ஹக்காக நடைபெறும். அன்று நான் இருக்கிறேனோ மடிகிறேனோ, என் கல்லறையை நோக்கி பல ஆயிரம் கரங்கள் வரும். கனிவான இதயங்கள், நேர்மையானவர்கள், அல்லாவின் நல்லடியார்களாக என்றவர் வருவார். அந்த இளைஞருக்காக இன்னும் 100 சிறைகள், இன்னும் 100 தடைகள், இன்னும் 1000 சிலுவைகளை நான் ஏற்க சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை நம்பியல்ல, எங்களை கெடுத்ததே பெரியவர்கள் தான். கேவலம் அந்த RSS காரன் என்ன பேசுறான் கேட்டீங்களா? செஞ்சி கேசட், செஞ்சியில் அவன் பேசுனது. இந்த ரசூல் நியூஸ் ஏஜென்சி திருச்சியில் இருக்கும், உங்ககிட்ட இருக்கா கேஸ்டே? போய் போட்டு கேளு. என்ன சொல்றான் தெரியுமா? மேடையில் ஏறிட்டு ஆறாக ராமதாஸ் சொல்றேன், அந்த ஆஜிமஸ்தான் இறந்தவுடன் புதுப்பேட்டையில் ஆஜிமஸ்தானுக்கு அஞ்சலி கூட்டம் போட்டது ஒரு காஃபீர் டாக்டர் ராமதாஸ். தெரிந்து கொள். உங்களுக்கு அந்த உணர்வு வேணா? சுயநல கூட்டங்களாக, வேடதாரிகளாகத்தான் நீங்கள் வேடங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, இறைவனுக்கு ஓப்பான எந்த செயலையும் செய்கின்ற மக்களாக நீங்கள் இல்லவே இல்லை. மனசாட்சி வேண்டாம், மார்க்கத்துக்காக குரல் கொடுக்கின்றவனுக்கு தோள் கொடுக்க வேண்டாம், வீர வாழ்க்கை வாழ வேண்டாம். வாழ்வது ஒரு முறை, அதையும் வள்ளல் நபியின் வாழ்விலே வாழ்ந்து மடிவதுதான் மரபு, மதபு, மதகபு, அதபு நம்முடைய மார்க்கம் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நீயோ கோழைகளாக போலீஸ்காரனை கண்டாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற. நான் அதனாலதான் சொன்னேன், என் மையத்தை கூட ஒரு வன்னியங்கிட்ட கொடுத்துரு, வன்னிய சங்கம், அவன் கொண்டு போய் என்னை கபர்ஸ்தான்ல போலிச்சுக்குவான். இவன் கொடுத்துடாத, எவனால் கண்டக்டர் ஒண்ணுக்கு இருக்காங்கன்னா கூட காகித அவசர கண்டு இவன் கீழே ஓட்டு ஓடி போயிடுவான். கேவலமாக இல்லையா சமூக மக்களே? இவ்வளவு அரசுகள், மத்திய அரசு, மாநில அரசு, 15 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 126 முறை சிறை வாழ்க்கை, 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 தடா சட்டம். யாருக்காக? என்னுடைய நன்மைக்காகவா? சொத்து, சுகம், படிப்பு, அறிவு, உலக அறிவு, உலகத்தில் உள்ள தொடர்பு, இத்தனையும் வைத்துக் கொண்டு உனக்காக நான் கூழ் குடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ குருமா குடிக்கிற தவிர உன்னை கூட மாற்ற மாட்டேன்னா, சத்தியமாக நீ ஈமான் உள்ள முஸ்லீம் அல்ல. இஸ்லாம் உன் கையிலும், ஈமான் யார் கையிலுமோ இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். உங்களால் அந்த மார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஆதீஸ் சொல்லியிருப்பாங்க. என்ன இறைவா, நான் இன்ன நற்காரியம் செய்தேன், அதற்காக உன் முகபத்தை பெற என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள். அப்படி கேட்டாதான் துவா கபூல் ஆகும். அதுதான் ஹதீஸ், ஷஹீஹல் புகாரியில் இருக்கு. ஆலிம்கள்ட்ட போய் கேளுங்க. நீ என்ன நல்ல காரியம் செஞ்சிருக்க? உன் பொண்டு பிள்ளை கொடுக்குற நல்ல காரியம் நினைச்சிட்டியா? அதனுடைய கடமை நோயுற்றவனை போய் பார்க்கறது, அல்லலுற்றவனை பார்க்க. பள்ளிவாசல் அடிச்சு 1 வருஷம் ஆச்சு, இதோ 2வது ஆண்டு நெருங்குது. நீ என்ன பண்ண? உன் வீட்டை அடிச்சிருந்தா என்ன பாடுபட்டு இருப்ப? குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு காட்டினியா? நல்லதை ஏவுதலும் அல்லாததை தடுப்பதும் அல்லவா மார்க்கம் செய்தீர்களா சகோதரர்களே? ஒரு பள்ளிவாசல தீர்மானம் போட்டு தடாவில் உள்ளவர்களை வெளியே விடு என்று சொன்னீர்களா?